2017ல 200க்கு மேற்பட்ட படங்கள் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த எபிசோட்ல வந்து டாப் 10 ஃபிலிம்ஸ் இந்த கவுண்டர் தான் பார்க்க போகிறோம். 10th பொசிஷனில் 8 தோட்டாக்கள். இந்த படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு ஸ்லோ மூவிங் ஸ்லோ பேஸ்ட் க்ரைம் த்ரில்லர்னே சொல்லலாம். ஒரு யங் காப்புக்கும் ஒரு சீனியர் காப்புக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ட்ரடிக்ஷன்ஸ், அவங்க எப்படி அவங்க லைஃப் கொண்டு போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு படம். கிரிட்டிக்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க, பட் ஸ்டில் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக போகல. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது இந்த அந்த விஷயம் தான், ஒரு யங் காப் ஹானஸ்டாக இருக்கணும்னு துடிக்கிறான், அதே நேரத்தில் ஒரு ரிட்டையர்ட் காப் அவரோட ஒரு டாக் ஸ்டைல் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏ உண்மையாக நல்ல படம். எம்எஸ் பாஸ்கரோட நடிப்பு வந்து ரொம்ப பேசப்பட்ட படம். அது வந்து மோஸ்ட்லி சப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருந்தார். இந்த படத்தையும் சப்போர்ட்டிங்னா கூட இட்ஸ் அ வெரி க்ளோரிஃபைடு ரோல். அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஐ திங்க் இந்த வருஷத்தில் ஒரு டாப் 10 பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு எடுத்தோம்னா எம்எஸ் பாஸ்கர் வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸில் அவர் வந்து யூஸ்வலாக இருந்ததோட ஒரு கிரே ஷேட்ஸ் மாதிரியும் கொடுத்து அதில் ஒரு நம்மளுக்கு ஒரு எம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எழுதுனதில் வந்து ஸ்ரீ கணேஷ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த காப் மேட்டர் கூட சேகர் சொன்ன மாதிரி மிஷ்கினோட டச் இருக்கும், அவரோட மிஷ்கினோட அசிஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஏன்னா அவரோட படங்கள்லையும் வந்து ப்ரொட்டகானிஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்லிங்காக இருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்கள எப்படி ஒரு இடத்துல எதுவுமே தள்ளுவார், எதுவுமே இல்லாத இடத்துல அங்கேருந்து அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து காமிச்சிருப்பார். அந்த விஷயத்துலையும் வந்து ஐ திங்க் ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து அந்த கொஞ்சம் தேவையில்லாத சாங்கு அப்புறம் இந்த டெபு ஹீரோன்னு ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிளாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஒரு எஸ்டாப்ளிஷ் நல்ல பெர்ஃபார்மர் இருந்தாருன்னா ப்ரொட்டகானிஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாவே படம் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அது சினிமா பேசலாம். கவுண்ட் டவுனில் பெஸ்ட் ஆஃப் 2017 9th வந்து மரகத நாணயம். ஹாரர் காமெடின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டட் ஃபார்ம்லா ஆயிடுச்சு. ஆனால் மரகத நாணயம் பார்த்தீங்கன்னா தி ப்ரோக் ஆல் த கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஹாரர் காமெடி. ஒரு ஃப்ரெஷ் அப்ரோச் இருந்தது அந்த ஆன்சாம்பிள் காஸ் ஆக்டிங்கும் சரி, தி வே தந்த ஸ்க்ரீன் பிளே, ஸ்டார்ட் டு எண்டு படம் வந்து நல்ல சிரிப்பாக இருந்தது. பார்க்குற நமக்கு எல்லா சீன்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனந்த்ராஜ், அந்த நிக்கி கல்ராணிக்கு அந்த காளி வெங்கட் டப் பண்ணது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான அம்சமாக நான் பார்க்குறேன். அந்த கிளைமேக்ஸில் தான் அந்த யாருமே இல்லாத பஸ் மட்டும் தனியாக அது போட்டு வந்துட்டுருக்கோம், அந்த சீன்லாம் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் மியூசிக் இந்த திபுனின் தாமஸ் ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கரெக்ட். யூஸ்வலாக நம்மளுக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துன்னா நம்ம ஹாரர் காமெடிஸ்லலாம் யூஸ்வலாக வந்து ஜென்ரலான டெம்ப்ளேட் போட்டு பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்பின் ஒன்று கொடுத்துருந்தார் ஸ்டோரியில். அது வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. ரைட்டிங் வந்து எங்கேயுமே இன்ஸ்பிரேஷன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினலாக தமிழ் சினிமாவுக்கு எழுதுன மாதிரியான ஒரு இது கரெக்டாக இருந்தது. ஸோ ஏஆர்கே சரவணன் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஃபிலிம் மேக்கர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னு கண்டிப்பாக சொல்லலாம். சொன்ன மாதிரி அந்த ஒரிஜினலாக இருந்தது கண்டென்ட், எங்கேயுமே வந்து இங்கே இன்ஸ்பயர் ஆயிருக்கு இல்லை வந்து பழைய டெம்ப்ளேட் ரிப்பீட் ஆயிருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் படம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நிக்கி கல்ராணிக்கு அந்த காளியன் கேட்ட டப்பிங் வந்து பயங்கரமாக இருக்கு. அடுத்து நம்ம 8th பிளேஸ் நம்ம கவுண்டர் வந்து தரமணி டேரக்டர் ராம் சார். இந்த படம் வந்து ரொம்ப வருஷமாக ரெடி ஆகி இருந்து ஃபைனலாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த படம் இந்த வருஷம். ஸோ ஆண்ட்ரியா சூப்பர் பர்ஃபார்மன்ஸு, யுவனோட ஆர்ஆர் அண்ட் சாங்ஸ், அந்த சின்ன பையனோட பர்ஃபார்மன்ஸ், வசந்த் ரவி ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்போது இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார்னு ஒரு டவுட் இருந்துச்சு, பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ தரமணி இஸ் அ டிசர்விங். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த ரன் அப் டு த ரிலீஸ் அந்த படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கினா அந்த ஆட்ஸ் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சொன்னாங்க அது ஏன் அந்த படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிச்சுன்னு, அவங்க சொன்ன ரீசன்ஸ்லாம் ரொம்ப காமெடியாக இருந்து தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்து. நம்ம சென்சார் போர்டு வந்து எப்படி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்கிறதுக்கு அது ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிச்சு. எனக்கு இந்த தரமணியில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா யுவனோட ஸ்கோர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆல்பம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் ஆண்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷத்தோட கண்டிப்பாக டாப் 5 பர்ஃபார்மன்ஸஸ்னால் லீட் ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸஸில் கண்டிப்பாக ஆண்ட்ரியா சொல்லலாம். ராமோட டைலாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறது அந்த மாதிரி நான் எல்லாரும் போடுற மாதிரி நானும் ஒரு கமெண்ட் சொல்கிறேன். ஒரு டங் இன் சீக் ஹியூமர் இருந்தது படத்தில். அண்ட் யூஸ்வலாக ஒரு படங்கள் வந்து குளோபலைசேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாடி ஒரு டைலாக்ஸில் எழுதியிருப்பார். இந்த படத்தில் அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, லைக் இன்னியூர் ஃபேஸாக இருந்தது, பட் ஆனால் ரொம்ப திணிச்ச மாதிரி தெரியாத மாதிரி கொஞ்சம் கதையோட தேவைப்படுற மாதிரி இருந்த சூழ்நிலை இருந்தது. தரமணி கம்பேரிங் டு ராமோட வந்து தங்கமீன்களும் சரி கட்டளை தவறும் சரி, அந்த ரெண்டு படங்களும் என்னதான் படம் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக இருந்தாலும் ஜனங்களுக்கு வந்து அது எங்கேயோ கொஞ்சம் தள்ளி இருந்த மாதிரியே இருந்திருக்கு. அது வந்து ஏன் பண்ணல ஏன் ஓடலங்கிறது தெரியாமல் இருந்தது. பட் இதில் வந்து அவர் அந்த அந்த ஃபார்மில் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படி அவங்க என்டர்டைன் பண்ணணும், என்ன டைலாக்ஸ் வச்சு பண்ணணும், இன்னைக்கு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சொல்கிற ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணியிருந்தார். ஸோ அதுதான் அந்த படத்தோட பெரிய சக்ஸஸ். ஸோ ஐ திங்க் இப்போ பார்த்தா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இப்போ ராம் பண்ணதில் ரொம்ப ஆக்சசபிளான படம்னா தரமணி சொல்லலாம் நினைக்கிறேன். தரமணி ஆல்சோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னையினாலே வட சென்னைன் இருந்தது, அதை பிரேக் பண்ணி தரமணி சவுத் சென்னையில் ஓஎம்ஆர் அந்த ஐடி காரிடார் அதை வச்சு ஒரு நல்ல கதை ஹியூமானிசம் த்ரூ அவுட் த ஃபிலிம் இருந்தது. இந்த தேனி ஈஸ்வரோட சினிமாட்டோகிராஃபியும் ரொம்பவே நல்லா இருக்கு. நிறையா லாங் ஷாட்டு இதெல்லாம் ஏரியா வியூ ஷாட்ஸ் நிறையா இருக்கும். அந்த குப்பம்ங்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே எங்கடா இருக்குது சென்னையில் அவுட்ஸ்கட்ஸ் இந்த மாதிரி இறங்குற மாதிரி நிறைய லேயர்ஸும் இருந்தது படத்தில்.
எப்படி ஒரு ஃபீமேல் வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம், என்னதான் தரமணி ஒரு ஐடி ஹப்பாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து எல்லாம் படிச்சிருக்காங்க, என்னதான் சொன்னாலும் இன்னும் எப்படி வந்து உமனை ட்ரீட் பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம படிச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதிக அப்புறம் தரமணின்ற அந்த டைட்டிலே வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஐடி ஹப், ஐடி பசங்களை பற்றி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிருக்கோம். அந்த டைட்டிலுக்கு அந்த ஊருக்கு பின்னாடி என்ன இருக்குது, அது இது மாதிரி எப்படி மார்ஷ் லேண்டாக இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நம்ம கவுண்ட் டவுனில் அடுத்ததாக இருக்கிறது செவன்த் பிளேஸில் இருக்கிறது வந்து மிஷ்கினோட துப்பறிவாளன். அகெயின் வந்து மிஷ்கினோட ஃபிலிமோகிராஃபி வந்து இது வரைக்கும் ரொம்ப ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்குன்ட்டு தாராளமாக சொல்லலாம். அந்த ஃபேக்டை வந்து துப்பறிவாளன் வந்து அகெயின் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா தான் வந்து அவர் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மேட்ரு எடுத்துகிட்டு ஒரு நாயோட அந்த சின்ன மேட்ரு எடுத்துகிட்டு அதை வச்சு ஃபுல் ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி எங்கேஜ் பண்ணதெல்லாம் வந்து ஐ திங்க் பயங்கரமான விஷயம் நினைக்கிறேன். ஐ திங்க் விஷாலுக்கும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தீனி போட்ட மாதிரி இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ரோல், சில எமோஷன்ஸ் இடத்துல கொஞ்சம் லாக் ஆனாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கண்டிப்பா சமய பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். கடைசி அரை மணி நேரம் அந்த பிச்சா வரும் மாஸ்ல அந்த ஆக்சன் சீக்வன்ஸ் சூப்பர். அது வினய் வந்து அந்த ரோல் புல் ஆஃப் பண்ணாரு, டவுட் இருந்துச்சு அது புல் ஆஃப் பண்ணாரு. அதே மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியலி ஜெனரேட்டட் லைட்னிங் அந்த கான்செப்ட்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு. டக்குன்னு நம்ம டைட்டில் போய் துப்பறி ஓலன் டைட்டில் ரொம்ப பிளாண்டா இருக்கும் டிடெக்டிவ்னு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனா படம் பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாரு, எல்லாம் பார்க்குற எல்லாருக்கும் பிரமிப்பா இருந்தது படம். நான் படம் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்லாம் ஒன்றும் யூரோப் யூகே அதெல்லாம் போவேன்னா நம்ம ஊரில் இருக்கிற பிச்சாவரத்தை விவேகத்தை கலைச்சு போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாங்க யூகேல அது இருக்கட்டும், பட் ஸ்டில் அந்த பிச்சாவரம்ங்கிற இடத்த வந்து தசாவதரம்ல காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் காட்ட முடியும் அப்படிங்கிறது மிஷ்கின் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆல்சோ இன்னொரு விஷயம் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மாதிரி காப்பி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் உள்ள போனோம்னா படத்துல அந்த கேரக்டர்ஸ் தவிர மற்றது எல்லாமே ஒரிஜினலாக இருந்தது. பட் ஸ்டில் சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் நிறைய பேர் வந்து குறை சொல்கிற விஷயம், ஒரு வேறு ஃபீமேலை வந்து அவங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ணலையோ அந்த மாதிரி, உமன் ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் மிஷ்கினோட படங்களில் இருக்க அந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட், அதை கொஞ்சம் மிஷ்கின் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாலும். ஸோ நம்ம கவுண்டரில் சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்கிறது வந்து குரங்கு பொம்மை, நிதன் சுவாமியில் இருக்கிற குரங்கு பொம்மை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பாரதிராஜாஸ் பெர்ஃபார்மன்ஸ், இளங்கோகுமார் அவர் வந்து ராதாமோகன் படத்தில் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், இன்னசென்டான அதை அப்படி அவர் ஒரு வில்லன் மாதிரி காட்டியிருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த படத்துலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் புதஞ்சிருந்தது, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி. ஃபஸ்ட்டு படம் வந்து ஸ்லோவாக கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிளைமேக்ஸில் வந்து நமக்கே வந்து அப்படி டக்குன்னு ஒரு ஃபேஸ் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கொடுத்தது, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ஃபிலிம்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு ட்ராக் இருக்கும் படத்தில், ஒரு டூ டைம் லைனில் போயிட்டு இருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க, அதுவும் நல்ல கூந்து கவனிச்சே தெரியும் அவங்க யூஸ் பண்ண கலர் பேலட். அதெல்லாம் வந்து இந்த வருஷம் த்ரில்லர்ஸ் ஐ மீன் லக்கிலி 2017 இஸ் எ குட் இயர் ஃபார் அஸ், நிறைய படங்கள்லாம் இருந்தது அந்த வருஷத்தில். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எரிட் பேட்டர்ன் கண்டிப்பாக குரங்கும்பில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ திங்க் ரிப்பீட் வேல்யூ இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபிலிம்ஸ், ஏன்னா நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது ஓகே இப்படிதான் கண்டிப்பாக ஒன்றும் பெட்டராக ஹிட் ஆகும். இந்த பேக்கில் இருக்குது என்ன இருக்குது யார் வச்சுருந்தா அந்த டைம் லைன் மேட்ச் பண்ணுறது நம்ம வி ஹேவ் டு டூ சம் ஒர்க். அண்ட் எனக்கு வந்து குரங்கு பொம்மையில் ரொம்ப பிடிச்சது வந்து அஜனீஷ் லோகநாத்தோட ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக உளிதவர் கண்டென்ட்டேன்னு கன்னடாவில் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரே வந்து ரொம்ப செமையாக இருந்தது. நிறைய சீன்ஸ் வந்து அவரோட ஸ்கோர் வந்து எலிவேட் பண்ணியிருக்குன்ட்டு தாராளமாக சொல்லலாம். அண்ட் யூஸ்வலாக வந்து ஹாலிவுட்டில் வந்து இப்போது வேர்ல்டு சினிமாலாம் பார்க்கும்போது ஸ்லோ பர்ன் த்ரில்லர்ஸ்லாம் வந்து சில பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க, சில பேருக்கு பிடிக்காது. எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு சொன்னது யோசிச்சு பார்த்தா அந்த கிளைமேக்ஸில் தான் வந்து நிறைய அந்த டிஃபர் ஆகுமே. கிளைமேக்ஸில் வந்து எந்த அளவுக்கு உங்களை தூக்கி போடுது நல்லா இவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்கா அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் வந்து ஓகே ஸ்லோவாக இருந்துச்சுரா மொக்க படண்டான்னு சொல்லுவாங்க, இல்லை கிளைமேக்ஸ் சம வெயிட்டாக இருந்ததுன்னா வேறு லெவல் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் குரங்கு பொம்மை எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சோ எப்படி பிக்கப் பண்ணிச்சோ அதெல்லாம் விட இல்லாமல் டெஸ்டினேஷன் கரெக்டாக போய் முடியும் போது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த சர்ப்ரைஸ் ஷாட் வந்து ஒன்று கண்டிப்பாக ஹிட் பண்ணிச்சுன்னு தாராளமாக சொல்லலாம் நினைக்கிறேன். அஜினேஷோட ஸ்கோர் பற்றி பேசிக்கிறீங்க, அதே இந்த படத்தில் அந்த சாங்ஸ் ரொமான்ஸ் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளா மாதிரி இருந்தது, தேவையில்லையோ எட்டு தொட்டாக்கள்லையே அதான். ஸோ நம்ம ஊரில் ஜென்ரலாக இந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் வந்து இந்த த்ரில்லரில் கொஞ்சம் அப்படியே அவுட் ஆஃப் பிளேஸ். விதார்த்தை கண்டிப்பாக பாராட்டும், ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிமோகிராஃபில் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் மார்க் பண்ணிட்டு தான் இருக்கார். இந்த வருஷம் வந்து இன்னொரு ஒரு நம்ம கவுண்டவுன் அடுத்து நம்பர் ஃபைவ் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று. பொதுவாக சினிமா படங்கள் போலீஸ் சினிமா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் வந்து எல்லாமே எல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் அதில் வந்து டைரக்டர் வினோத் பார்த்தீங்கன்னா ரியலாக நடந்த சம்பவங்கள் 1995 to 2005 நடந்த கொள்ளை சம்பவங்களை வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி அதை ரீக்ரியேட் பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது.
அண்ட் கார்த்தியோட ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிறுத்தையில் போலீஸ் அப்படிங்கனாலும் இந்த படத்தில் ஒரு டிஃபரன்ஷியேஷன் காட்டி ரொம்ப நல்லா அடிச்சிருந்தார். ஓவரால் ஒரு போலீஸ் த்ரில்லர் இதில் இவன் இட்ஸ் என்டர்டெய்னர் ஸ்டில் ஒரு குவாலிட்டி படமாக இந்த வருஷம் இருந்தது. வேறு லெவல் படம் தான் தீரன் கண்டிப்பாக. ஆனால் போலீஸ் வந்து ஒரு சூப்பர் மேனாக காட்டாமல் அவங்க என்னெல்லாம் கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி ராஜஸ்தானில் போய் நாய் பாடு பாடி அங்கே பாவம் அவங்களுக்கு டிஹைட்ரேஷன் ஆகி வாமிட் பண்ணி அந்த கஷ்டத்தெலாம் பண்ணி தான் அந்த கேஸை அவங்க கிராக் பண்ணாங்க. அதேமாதிரி எனக்கு போஸ் வெங்கடோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். ஏன்னா குவாலிட்டி ஆக்டர், இந்த வருஷம் கவன்லேயும் நல்ல ரோல் இருந்துச்சு, இந்த படத்துலையும் சூப்பராக பண்ணியிருந்தார் போஸ். எனக்கு தீரனில் வந்து முக்கியமாக பிடிச்சது வந்து வினோத்தோட ரைட்டிங்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து 10 நாளில் ஸ்கிரிப்டே எழுதிட்டேன், 1 வீக்கில் எழுதிட்டோம், 2 இங்கிலீஷ் படம் பார்த்தோம், 2 மந்த்ஸில் எழுதிட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்கிற டைமில் இயர் இஸ் சம் ஒன் நம்ம எல்லாரையும் மதித்து ஆடியன்ஸ் வந்து கிராண்டடாக எடுத்துக்காமல் ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்டோட ட்ராவல் பண்ணி அது ஃபுல் ரிசர்ச் பண்ணி யூஸ்வலாக போலீஸ் தேடுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா 5-point method சொல்லிட்டு போட்டு ஒரு மாதிரி சர்ச் பண்ண விதங்களாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வச்சு எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, ரியலாக என்ன ஃபேஸ் பண்ண முடியும், கிரவுண்ட் லெவலில் இறங்கி காமிச்சதில் ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு போனஃபைட் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்னு தாராளமாக சொல்ல நினைக்கிறேன். நம்ம ஊரில் ஜென்ரலாக அந்த ரியல் லைஃப்லேருந்து எடுத்த ஸ்டோரிஸ் நிறைய வந்திருக்கு, அது எப்போதுமே ஒரு ட்ராமாவோ இல்லை ஒரு பயோபிக் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அது ஒரு த்ரில்லராக கொண்டு வந்த விஷயம் வந்து அதையும் வந்து ஒரு ஹைக்ல ஒரு வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்தது வந்து ஐ திங்க் தீரன் அதிகாரம் தான் சொல்லணும். அந்த படத்தில் கண்டிப்பாக நார்கோஸ் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது, எப்படி அதை கொண்டு போகிறாங்க, அங்கே என்ன ரிசர்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நமக்கு வந்து பயங்கரமாக ஒரு ரிவலேஷனாக இருந்தது. ஆல்சோ படம் வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஜிப்ரானோட மியூசிக் சத்யன் சூரியன் சினிமோகிராஃபி, திலீப் சுப்ராயனோட ஸ்டன்ஸ், எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டன்ஸ் அங்கே உள்ளே போயிட்டு அந்த ஊரில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் அட் த சேம் டைம் இந்த படம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு தேவை அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஒரு மாஸ் வேல்யூவும் அந்த ஸ்டன்ஸில் இருந்தது. ஸோ படம் ஓடணும் அட் த சேம் டைம் என்னோட ரிசர்ச் ஒர்க் இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக என்ன பண்ணணுங்கிறத பண்ண ஒரு டேரக்டர் வினோத்னு சொல்லுவாங்க. அண்ட் ஜிப்ரானோட ஸ்கோர் வந்து எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா அபிமன்யு மித்தன் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு 360 degree ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க டாப் ஆங்கில், அப்போ பயங்கரமா இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐ திங்க் இந்த மாதிரி படங்கள் தான் வந்து சீரியஸாக நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லைக் அமேசான் பிரைம்க்கு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிஸ்லாம் வந்து நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அவனியூஸ்லாம் வந்து கண்டிப்பாக வினோத் மாதிரியான ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அனிமேஷன் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில், இந்த ரிசர்ச் அவ்வளோ இருந்துச்சு எல்லாத்தையுமே அவர் ஒரு ப்ராப்பராக லைவாக ப்ரெசென்ட் பண்ணி ஓகே அனிமேஷனாகவும் ப்ரெசென்ட் பண்ணி சதுரங்க வேட்டைக்கு அப்புறமா அதே மாதிரி இந்த ரியல் பிசினஸ் விடுப்பான எதிர்பார்க்கவே இல்லை. யூஸ்வலாக ஃபிலிம் மேக்கர் ஃபஸ்ட் டைம் நல்ல படம் கொடுத்துட்டா செகண்ட்ல வந்து கொஞ்சம் இதுவாகிடுவாங்க, அது சில பேர் மட்டும்தான் வந்து செகண்ட் படமும் வந்து ப்ரூவ் பண்ணி காமிப்பாங்க. அந்த விஷயத்துல ஒன் ஆஃப் த ஃபிலிம் மேக்கர்ஸ் வினோத் சார் ஓகே, பட் ஆனால் அந்த கான்ட்ரோவர்சிங்கிற விஷயம் எந்த படத்தையும் விட்டு வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு வந்து குற்றப்படுறாங்க அந்த மாதிரி விஷயம், அதுக்கு ஒரு அப்போஷன்ஸ் தெரிவிச்சுட்டு நம்ம ஊரில் வந்து ரியல் லைஃப்ல வந்து படமே எடுக்க முடியாது போல இருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷன் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதையும் ஒரு அப்போஸ் பண்ணணுமா என்னன்னு தெரியல எனக்கு. அதே அவங்க பேரெல்லாம் மாற்றி தான் இது பண்ணியிருப்பாங்க, அது பவேரா ஹவேரியான படத்தில் சொல்லுவாங்க. அக்கிலி படத்துக்கு ஒரு பிரச்சனை வராமல் தியேட்டருக்கு ஸ்மூத்தாக இருக்கு அந்த ஒரு விஷயத்தில் நல்ல விஷயம். அண்ட் அகைன் இப்போ நம்ம சின்ன படங்களுக்கு ரொமான்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தோம், அகைன் இந்த தீரன்லேயும் வந்து ரொமான்ஸ் போர்ஷன் வந்து தேவையில்லாத இடத்துல தான் ஐ திங்க் இட் டிட் ஆட் எனி திங் டு த ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த ரொமான்ஸ் போர்ஷன் வந்து இப்போ எப்படி ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு, சின்ன படங்களுக்கும் சரி பெரிய படங்களுக்கும் சரி தேவையில்லைனாலும் அது கண்டிப்பாக வைக்கணுன்ற நிலைமைகளுக்கு வந்துடுச்சு. அண்ட் நம்பர் 4th place வந்து அறம் இந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ்லாம் இல்லாத ஒரு ரைட் ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு படம், ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்த ஒரு படம். நயன்தாரா வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் பூஸ்ட் ஆச்சு. கோபி நயனா வந்து எல்லாருமே சரி வருது கான்ட்ரவர்சி தேடிட்டு இருந்தா சொல்லிட்டு அப்போ நினச்சோம் நம்ம, பட் மனுஷன் எல்லாருமே லைக் ஹி மேட் அஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் டேக் நோட் ஆஃப் ஹிம். ஸோ அறம் டிசர்விங் இன்க்ளூஷன் இந்த டாபிக். அறமில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நயன்தாரா வந்து அந்த கால் எடுத்தது, இந்த படத்தை நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அவங்க பண்ணது. அவங்க கரியரில் இப்போ ஒரு 2 படம் நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கலாம்னா கண்டிப்பாக மாயாக்கு அப்புறமா அறம் வந்து தாராளமாக சொல்லலாம். ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து உள்ள கன்வே பண்ணி ப்ளஸ் அவங்களுக்குன்னு ஸ்க்ரீன் டைம் நிறைய எடுத்துக்காமல் படத்தில் நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஓப்பனிங்கே பார்த்தா அவங்கள பற்றி இருக்காது, ஒரு அந்த ஊரில் இருக்க ஒரு 2 அந்த ஒரு குடும்பத்தை பற்றி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டோரியை வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிற மாதிரி ஒரு ஒத்துக்கிட்ட அந்த டிசிஷனுக்கே வந்து ஐ திங்க் அண்ட் ஆல்சோ அந்த ரோல் பார்த்தா ஜெண்டர் நியூட்ரலாக எழுதின ரோல் தான், அது மேல் கூட பண்ணியிருந்துருக்கலாம் பட் ஸ்டில் யாரும் ஒத்துக்காதனால எந்த பெரிய ஹீரோஸும் ஒத்துக்கல, அதனால் இவங்க பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் டைரக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வச்சு ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார், 10-12 இயர்ஸாக யாருமே பாவம் ஆல்மோஸ்ட் மற்றவங்களாம் ஹோப்லெஸ்ஸாக விட்டு போயிருந்துருப்பாங்க. மனுஷன் பாவம் கொஞ்சம் நாட் இஸ் டிபிக்கல் யங் டைரக்டர் பட் இருந்தாலும் ஹி வாஸ் ஹோல்டிங் ஆன் டு தி ஸ்கிரிப்ட்
அண்ட் கடைசியில் ஐ நோ இஸ் டெலிவர்ட் இட். வினோதை எப்படி பாராட்டுறோமோ அது மாதிரி கோபி நாயனாரும் பாராட்டிதான் ஆகணும். இந்த படமும் வந்து கமர்ஷியல் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற விஷயமும், அதுக்காக கமர்ஷியல் கிளீசியஸ் ஒரு ஒரு காமெடி ஒரு சாங் அந்த மாதிரிலாம் வைக்காம எஜ் ஆஃப் த சீட்டாக ஒரு ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சொசைட்டிக்கு தேவையான விஷயம் சொன்னாலும் அது எஜ் ஆஃப் த சீட்டாக எவ்வளோ த்ரில்லர் மாதிரி அதை ஒரு சூப்பராக கொண்டு போயிருந்தார். அண்ட் ஆல்சோ நயன்தாராக்கான விஷயங்கள், அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு க்ளோரிஃபிகேஷன், அட் சேம் டைம் அது வந்து கதையை மீறாமல் எதார்த்தத்தை மீறாமல் இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த படம் ப்ரீ ரிலீஸ் பண்ணா எல்லாரும் ஒரு ட்ரையான ஒரு டாக்கு ட்ராமா ஒன்றும் பெருசாக ஓடாமல் நினைச்சாங்க. பட் அந்த ரெஸ்கியூ மிஷன் த்ரில்லர் ஆங்கிள் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஓம் பிரகாஷ் நல்லாவும் ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த அண்டர் த கிரவுண்ட் சீன். திங்க் எல்லா கேரக்டர்ஸ்லையும் நம்மளை ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண வச்சிட்டார்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே. அவர் இருக்கிறது விக்ரம் வேதா. ஐ திங்க் இந்த வருஷத்தில் யுனானிமஸாக வந்து எந்த நெகட்டிவ் ரிவ்யூஸுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக ஜிஎஸ்டி வந்து பக்காவாக சூப்பராக பிளாக் பஸ்டரான படங்கள்லாம் விக்ரம் வேதான்னு சொல்லலாம். எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா படத்தில் புஷ்கர் காயத்ரியோட ரைட்டிங், அது எஸ்பெஷலி ரெண்டு ஸ்டார்ஸை வச்சுட்டாலே யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு கமர்ஷியல் காம்ப்ரமைசஸ் எதாவது பண்ணணும் இல்லை வேறு மாதிரி யோசிக்க தோணும், இவருக்காக இந்த டைலாக் வைக்கலாமா, இவரோட மேனரிசம்காக இது வைக்கலாமா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கதையே நம்பி ஃபுல் கதையை அவங்களும் பிலீவ் பண்ணி எழுதின ஒரு கதைனா விக்ரம் வேதான்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த கிளாசிக் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமான்ட்டு ஒரு ஐ திங்க் அந்த அன்சாம்பிள் காஸ்டிங், யூனோ விஜய் சேதுபதி, மாதவன், ஸ்ரதா ஸ்ரீநாத், வருண்ட்டு அந்த காஸ்டிங் வாஸ் ரியலி கிரேட். அந்த படத்தை வந்து ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு போனது படத்தில் நடிச்ச நடிகர்கள் நம்ம ரொமான்ஸ் ட்ராக் எதுவுமே ரொமான்ஸ் ட்ராக்லாம் பேசிகிட்டே இருக்கும். இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம், எப்படி ஹீரோயினா ஒரு ரோல் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்து எப்படி கதையில் அவங்கள இன்வால்வ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்ஸ் வித் விஸ்கி கான்டெம்பரரியான ஒரு ரொமான்ஸ் இது. பிளஸ் இப்பயும் விஜய் சேதுபதி ஒரு இன்ட்ரோ சீன் நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ சீன் அது ஈஸிலி த பெஸ்ட் இன்ட்ரோ சீன், பெஸ்ட் இன்ட்ரோ சீன் வந்து யாருன்னு அதை கண்டிப்பாக சொல்லலாம் நினைக்கிறாங்க. விக்ரம் வேதா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட் புக், கமர்ஷியலாக படம் ஓடணும், சேம் டைம் எப்படி வந்து கிரிட்டிக்ஸ்க்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் புக். நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு படம் எடுக்கணும் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா விக்ரம் வேதா உட்காந்து சீன் பை சீன் படிச்சுட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹீரோ எலிவேஷன் எப்படி இருக்கணும், ஒரு அடுத்த அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் எப்படி இருக்கணும், கடைசி ஒரு பெரிய விஷயம் எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் என்ன இருக்குது, இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த படம் பார்த்தா இப்போ சில பேர் சொல்லுவாங்க இப்போ ஹாலிவுட் தான் ஸ்க்ரீன் ப்ளே புக் பண்ண டை ஹார்ட் பாருங்க, அதை பாருங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் சொல்லுவாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விக்ரம் வேதா பார்த்து எடுங்க அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க. அண்ட் தீரனுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்போது இதுக்கும் நிறைய பேசிட்டு இருக்கோம், ஏன்னா இதுவும் வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்து ஸ்கிரிப்டை வந்து பொறுமையாக எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்து ஆடியன்ஸை மதித்து எழுதுனா எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அந்த எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து இது இன்னொரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். அண்ட் புஷ்கர் காயத்ரி இதுக்கு மேலே பண்ண ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா லைக் இவங்க இந்த மாதிரி ஒரு படத்தை புல் ஆஃப் பண்ணுவாங்கிறதே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க முன்ன படம் ஓரம் போ அண்ட் வாக் வாட்டரை கட்டி ஒரு மாதிரி ஒரு ஒரு கல் ஸ்பேஸில் ஒரு பிளேஃபுல்லான ஃபிலிம்ஸ் அது. பட் இந்த மாதிரி ஒரு ஹெவி கண்டென்ட், ஹெவி காஸ்ட் மேனேஜ் பண்ணி அகைன் டெக்னிக்கலி பிரில்லியன்ட் ஃபிலிம். ரீசெண்டாக எஸ்ஆர் பிரபு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வர எந்த படமுமே வந்து தோத்ததா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தீன அதிகாரம் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு வந்தது. இப்போ விக்ரம் வேதாவும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு ரொம்ப டைம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரிசப்ஷன் தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது விக்ரம் வேதா ஒரு சாலிட் எக்ஸாம்பிள். ஐ மீன் சேம் தனிபுரவனும் லாஸ்ட் இயர் அந்த எக்ஸாம்பிள் இருந்தது. ஒன்லி திங் இஸ் இந்த டேரக்டர் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் 3-4 இயர்ஸ் இருக்குன்னா அது தக்கன அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களால வாழ முடிஞ்சால் கண்டிப்பாக எழுதுவாங்க. சின்ஸ் அவங்களுக்கு பத்தாதனால அவங்க ஆறு அவங்களுக்கு இல்லாதனால என்ன பண்ணுறாங்க 6 மாதத்துக்கு அப்புறம் வந்துக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா அவங்க லைஃப் அவங்க ரன் பண்ணுறதுனால, விச் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் அனதர் முக்கியமான ஃபேக்டர் நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிறேன், விக்ரம் வேதாவில் வந்து கம்போசர் சாம் சிஎஸோட கான்ட்ரிபியூஷன் அது வந்து அன்டினேபிள் நினைக்கிறேன். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இனி வரைக்கும் பயங்கரமாக பேசுகிறீங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு தீம் ஸ்கோர்னு சொல்லலாம் அந்த தனனானான்றது. அண்ட் யாஞ்சி மெலோடிஸ்லேயும் அவர் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டார் எனக்கு இந்த வருஷத்தில். அதுக்கப்புறம் தீம்ஸ் இருக்கும் சவுண்ட் ட்ராக்லேயே கரெக்ட் நிறைய இருக்கும் கெட்டோ சேஸ் அது இதுன்னு. அதுக்கப்புறமா 7 படம் சைன் பண்ணி நீங்கள் திங்க் பிஸியஸ்ட் கம்போஸ்ட் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவரை தான் இப்போ அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் எஸ்பெஷலி. அண்ட் விக்ரம் வேதா, தீரன் அதிகாரம் பண்ணுறது இந்த படங்களில் வந்து ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நோட் பண்ணி கிரிட்டிக்ஸும் எழுதுறாங்க, ஆடியன்ஸும் நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பூம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்ம கவுண்ட் டவுனில் இப்போ செகண்ட் இருக்கிற படம் வந்து அருவி.
இந்த படம் வந்து போஸ்டர் வெளியிட்டதுலேருந்து ஒரு சின்ன படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான இந்த ப்ரொடக்ஷன் மேனர்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த போஸ்டர் கிரியேட்டிவ்ஸ் இருந்தது, பட் ஸ்டில் அந்த ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற அவங்க வந்து நான் வந்து குவாலிட்டி ஃபிலிம்ஸ் தான் கொடுப்போம் தமிழ் சினிமாவில் அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் அறிவி டே ஒன்லேருந்தே வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் இருந்தது, அதுக்கு வந்து அவார்ட்ஸ் அவங்க போயிட்டு வந்ததாகட்டும், அண்ட் ஆல்சோ முன்னாடியே வந்து அதுக்கான ப்ரீமியர் ஷோஸ் அரேஞ்ச் பண்ணி ஸோ அதுவும் பண்ணாங்க. ஸோ ஒரு கரெக்டான படத்தை எப்படி மார்க்கெட் பண்ணணும், அது எந்த விதமான ஸ்மார்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி ஜெயிச்ச படம் வந்து அறிவி. ரீசெண்டாக அபிராமி ராமநாதன் வந்து ஒரு ஷோவில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஜனங்களுக்கு தெளிவாக தெரியுது எந்த படம் ஓடும், எந்த படத்துக்கு நான் காசு கொடுத்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஜெயிச்ச படம் அறிவி அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த வருஷத்தில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைம் அட் த சேம் டைம் ஓப்பனிங் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸில் பயங்கரமாக இருந்தது அறிவின்னு சொல்லுவாங்க. அண்ட் அறிவி பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ட்ராவல் ஆயிருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. தே ஆல்சோ டிட் ஒன் ஷோ பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சம் இன்டலெக்சுவல்ஸுக்குலாம். ஸோ அது கொஞ்சம் பஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த அந்த அப்ரோச்சையும் பண்ணால் ஐ மீன் அட்லீஸ்ட் அதை பப்ளிசைஸ் பண்ணாங்கன்னா இட் மே கிரியேட் அ பஸ். ஏன்னா புக் மை ஷோலெலாம் வந்து ஃப்ரைடேக்கு முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஃப்ரெஷ் ஷோ சீக்கிரம் பண்ணுறதுனால இட் ஷார்ட் அப் டு நம்பர் ஒன். அண்ட் காக்கா முட்டைக்கு அப்புறமா யூஸ்வலாக அவார்ட் ஃபிலிம்ஸ்னாலே வந்து அதை இப்போ இங்கே வேறு மாதிரி பார்க்குறாங்க டிசிப்ளின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவார்ட் ஃபிலிம்ஸ் அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம அனுப்பலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணது காக்கா முட்டையை பண்ணிச்சு, அவார்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லி அதை கரெக்டாக மார்க்கெட் பண்ணால் நல்லா போய் ரீச் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அறிவியை வந்து அதே டெக்னிக் ஃபாலோ பண்ணாங்க, எல்லாமே அவார்ட்ஸ்லாம் முன்னாடி அனுப்பிட்டு அந்த விஷயத்துலேயே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க அந்த ப்ராடக்ட் மேலே. ஐ திங்க் நம்ம எவ்வளோ தான் லிஸ்ட்டு போட்டு பெஸ்ட் ஃபிலிம் பெஸ்ட் டேரக்டர்னு எல்லாருமே வேறு வேறு கருத்துக்கள் இருந்து சொன்னாலும் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ப்ரொடியூசர்னு தமிழ் ஃபேன்ஸ் வந்து ஒரு 10 பேர் 100 பேர் எடுத்து கேட்டாலும் எல்லாமே கை கோர்த்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆன ஒரு படம் அது. இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் ட்ராக்கும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வருஷன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ரொம்ப ஒரிஜினலாக இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பியூராக எக்லெக்டிக்காக லைக் த வே யூ யூஸ்ட், எதுவுமே ஒரு டெம்ப்ளேட்டாகவே இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நியூ கம்பர் வந்து இந்த படத்துக்கு வந்து நான் 10 கிலோ ரெடியூஸ் பண்ணிட்டு நான் ஒரு 45 நாள் வந்து தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்து இந்த கேரக்டருக்காக அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண விஷயம் வந்து கண்டிப்பாக அதித்திக்கு வந்து பயங்கர அவார்ட்ஸ் கிடச்சிக்கணும். பட் சேட்லி இந்த படம் வந்து நேஷனல் அவார்ட்ஸில் செலக்ட் ஆகலை, போன வருஷமே சென்சர் ஆயிடுச்சு பெரிய விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூப்பிட்டு பாராட்டி யூஸ்வலா ஒரு பாராட்டுறது இல்லாம இந்த வருஷத்துல வாக் தி எக்ஸ்ட்ரா மைல் நினைக்கிறேன் கோல்ட் செயின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திருக்காரு. அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் அவர் அந்த படம் ஜென்ரலா கூப்பிட்டு கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு, பட் ஆனா அவர் வந்து 2 வருஷமா ரஜினி கூட டிராவல் பண்ணிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ராணாவிலையும் கோச்சடியாலையும் வந்து கேசவிக்குமாரோட அசிஸ்டண்டா இருந்திருக்காரு இவர். அந்த மேட்டர் அதுக்கப்புறமா சொன்னதுக்கு அப்புறம் ஓ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெகனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேசியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் மார்க்கெட்டே பண்ணல, இன்ஃபேக்ட் வந்து சிவகார்த்திகேயோட கஷ்டம் இந்த மாதிரி எந்த விஷயமே நமக்கு தெரியல, படம் தான் பேசிச்சு தவிர இன்ஃபுளுன்ஸ் வந்து பேசல. பட் என்னன்னா படம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணப்பட்டாலும் என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் அந்த ஒரு டிவி ஸ்பூஃப் வந்து அந்த அளவுக்கு அதை வந்து காட்டலாமா அப்படின்னு வந்து எனக்கு பர்சனலா அதை கொஞ்சம் மாத்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம், வேற ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். அது என்டர்டெய்னிங் யாரையோ ஒருத்தர் டார்கெட் பண்ணிட்டு அதுக்காக அதை வந்து நான் என்டர்டெயின்மெண்ட்டாக காமிக்கிறேன் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் படமா பார்க்கும்போது என்ஜாய் தான் இருக்கு. பட் படம் முடிச்சுட்டு வரும்போது இவ்வளோ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு படத்தில் அது தவிர நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஆனால் தேவையில்லாம தளபதி விஜயம் அவரை பற்றி ஒரு கலாய்க்கிற இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க இல்லாமல் இருந்தால் கூட படம் வந்து ஒரு சூப்பர் படமாக தான் இருந்திருக்கும். எனக்கு அது பெருசாக எதுவும் தெரியல. அந்த டிவி ஸ்பூஃப் வந்து அதோட இன்டென்ஷனே வந்து இன்னும் நல்லா ஆழ்ந்து கவனிச்சா அதோட சப்டெக்ஸ்டே வேறு மாதிரி இருக்கும், அது எதுக்கு இன்டென்ட் பண்ணாங்கன்ட்டு. பட் ஆனால் அதில் வந்து சில டைலாக்ஸ்லாம் ஒரு அந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்களை பற்றி சில அவங்களோட காஸ்ட் பற்றி சில டைலாக்ஸ்லாம் இருக்கும் அவங்கள அசிஸ்டன்ட் பற்றி அந்த மாதிரி டைலாக்ஸ் வேணால் தவிர்த்துருக்கலாமே தவிர மேபி அந்த ஸ்பூஃப் விஷயம் வந்து எனக்கு அதில் எதுவும் பெருசாக ஸ்பூஃப் வந்து பண்ணலாம். அதுதான் எனக்கும் அந்த பெரிய விஷயம் இண்டிவிஜுவல் அவங்கள டார்கெட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா என்ன இருந்தாலும் மேபி கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிருக்கலாம். ஐ திங்க் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல படம்
இவ்வளோ ஒரு பெரிய நல்ல கருத்தை சொல்லக்கூடிய படம், அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி. பிளேகரிசம் சார்ஜ் வேற இருக்கு இந்த படத்துல, நிறைய பேர் அந்த ஒரு விக்கியோட பண்ணது அதுக்காக ஒரு பாராட்டு. டேபுவாக கன்சிடர் பண்ணுற மேட்டரை வந்து டீல் பண்ணதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். யா, ஸோ ஃபைனலி யூ கம் டவுன் டு த நம்பர் ஒன் ஸ்பாட் ஆஃப் த கவுண்ட் டவுன் 2017 கோஸ் டு மாநகரம். மாநகரம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு படம் பார்க்கும்போது பொதுவாக அப்பப்போ செல்ஃபோன்லாம் தோண்டிட்டு இருப்போம், ஆனால் அந்த படம் ஃபஸ்ட் நான் பார்க்குறேன் செல்ஃபோனே தொடலை, மொத்தம் இன்டர்வல் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஹை பில்டிங் ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கே ஆரம்பிச்சு எங்கே போகுதுன்னு தெரியல. ஒரு த்ரில்லர் ப்ளஸ் காமெடி எல்லாமே கலந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு புதுவிதமான அனுபவம் தான் சொல்ல முடியும், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். சத்தியம் நான் ரொம்ப நமக்கு ஃப்ரெஷ் ஷோ நமக்கு ப்ரீமியர் ஷோ ஏர்லியர் இருந்ததெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த படம் வந்து என்ன நடக்குதுனே தெரில, அந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. வர கேரக்டர்ஸ் ஒவ்வொன்று முனிஷ்காந்த் ஒருத்தரும் வர வர அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும், ஏன்னா அவங்களோட வந்து என்ன நடக்குதுங்கிறத நீங்க வந்து இடம் மிஸ் பண்ணிடுவீங்க. யூஷுவலா இப்போ சார்லி நம்ம அதே மாதிரி மெயின் ஆக்டர்ஸ் ஆகட்டும், சந்தீப் கிஷன், ஸ்ரீ, அதே மாதிரி ரஜினா, கேசன்ரா எல்லாமே ஸ்பாட்லெஸ் அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் பக்கா போய் ஃபிட் பண்ணிருப்பாங்க படத்துல. அண்ட் யூஷுவலா இப்போ ஸ்டார்டிங் பார்த்தோம்னா நம்ம தமிழ் சினிமா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ரொமான்ஸ் ஏதாவது இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து எவ்வளோ பெரிய படங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ அக்லேம் இருந்தாலும் சரி ஏதாவது இருக்கும். இதில் வந்து இப்போ ரெண்டாவது நிமிஷம் தேர்ட் நிமிஷம் யாராவது ஒருத்தர் உள்ளே போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கதை புரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் ஷாட்டே வந்து இன்டர்வியூ சீன் ரஜினா ஸ்ரீ உட்காந்துட்டு எடுத்தோடனே கதை சொல்ல ஆரம்பிச்சிடறாரு அவர். யூஸ்வலாக அந்த இச்காக் படங்கள் தான் அப்படி இருக்கும், ரெண்டாவது நிமிஷம் பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒரு நிமிஷம் ரிவைண்ட் பண்ணால் தான் தெரியும். அந்த மாதிரி இதில் வந்து அந்த இன்டர்வியூ சீன் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு இவன் கோவப்படுறான் எதுக்கு இருக்கன்றதும் புரியாது. ஸ்டார்டிங்லேருந்தே கதை சொல்லி கரெக்டாக ஃபுல்லாக அந்த ஃபுல் படத்தோட ரன் டைம்லேயும் நம்ம வந்து எஜாவது சீட்டில் உட்கார வச்சு முழு திருப்தியோடு அமைச்சப்படணும்னா வந்து வேறு எந்த இதுவுமே இல்லாமல் ஃப்ளாலஸான ஃபிலிம்னா மாநகரம் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஹைப்பர்லிங்க் கான்செப்ட் அந்த நரேட்டிவ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஆயுத எழுத்து வந்திருக்கு. பட் அது இதெல்லாம் வந்திருந்தா கூட அந்த டைமில் ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த படத்தை கொண்டாடல, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்தது. மேபி இந்த தேவர் மகனில் சொன்ன மாதிரி விதை நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அது வந்து ரொம்ப யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து வந்து நம்ம வந்து இன்னைக்கு அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இப்போ இருக்க ஆடியன்ஸ். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது வந்து அந்த சிட்டி, ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்து அந்த சிட்டி எப்படி பார்க்குறாரு, உள் சிட்டிக்காரர் சென்னைக்காரர் என்ன பார்க்குறான், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து வர பீப்புள் வந்து அந்த சிட்டி என்ன மாதிரி மாற்றுது, அது ஒரு நைட்டுக்குள்ள ரொம்ப சூப்பர்பா இந்த ஒரு சீன் அப்படி வெளில எடுத்தால் கூட படம் அப்படி கீழே விழுந்துரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப சூப்பர்பா ரொம்ப டைட்டாக வாட்டர் டைப் ஸ்க்ரீன் பிளே மாதிரி பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு நாலு டு ஆறு பேர் இருக்காங்க, அதில் சப்போர்ட்டிங் கேங்ஸ்டர்ஸ் காமெடி அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஹூ ஹவ் டயலாக்ஸ் நீங்கள் எல்லாம் திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்டிங் எல்லாரும் பெண்ணி படம் கண்டிப்பாக ஒரு ரிப்பீட் வியூவிங்கான ஒரு படம் தான். சீரியஸான படத்துலேயும் முனிஷ்காந்தோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், கரெக்டாக சிரிக்க வச்சுட்டு நல்லா செம்ம காமெடி பண்ணிடுவார். ஏ ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து அந்த ஸ்கூலில் வந்து திரும்ப இது கேட்குறதா ஆகட்டும் எதுனாலும் ஆகட்டும் நீங்கள் எதுவுமே இப்போ சொல்ல முடியாது. சிட்டி வேஸ்ட்டுக்கு ஸ்கிரிப்ட்ஸில் வந்து நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் வந்து இருக்கும், யூஸ்வலாக சிட்டிலேருந்து வந்து அவன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான், காரில் யாராவது உண்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், அந்த மாதிரி நிறைய படங்களை காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சிட்டியில் இருக்கவங்களுக்கும் கரெக்டான ரோல் இருக்கும், வெளியிலேருந்து வந்து சிட்டியை வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க, என்னடா இது நம்ம ஊர்லேருந்து இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் இருக்கும், நல்ல லைன்ஸ் எழுதியிருப்பார் படத்தில், நம்மளாம் வந்து அதில் ஃபீல் பண்ண முடியும், ஓகே ரிலேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய எழுதியிருப்பார் லோகேஷன். ஈஸியாக சொல்கிறேன்னா ஒரு 120 rupees ஒரு 4-5 படத்தை பார்த்து திருப்பி இந்த படத்தில் கிடைக்கும், ஏன்னா அதுக்கான கிறிஸ் அந்த கிறிஸ் கிராஸ் கான்ஸ் போயிட்டே இருக்கும் படத்தில் வந்து. இந்த மெட்ராஸ் நேட்டிவிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங் இந்த படத்தில், அதனால தான் படம் வந்து தெலுங்கில் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. மாநகரம் நார்த் மெட்ராஸ் பேஸ் படம், இங்கே இருக்கிறவங்க தமிழ் மக்கள் தான் அது ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால அந்த விஷயத்தில் அந்த கிராஸ் லெவலில் அது சக்ஸஸ் ஆகல. லாஸ்ட் இன் ட்ரான்ஸ்லேஷன் இந்த டாப் 10 ஃபிலிம்ஸ் பார்த்தோம்னா படத்தில் நம்ம பார்க்குறப்ப நிறைய த்ரில்லர்ஸ் இந்த வருஷம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம எட்டு தோட்டாக்கள்,
இந்த வருஷத்துல அந்த ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தி டிஜிட்டல் சோஷியல் மீடியா பூம்க்கு அப்புறமா ஒரு 4-5 ஃபிலிம்ஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு இந்த டாப் 10ல. சோ அது வந்து ஒரு நல்ல சைன் நினைக்கிறேன் ஃபார் தமிழ் சினிமாக்கு. அண்ட் அகைன் நம்மளோட ஸ்பெஷல் மென்ஷன் ஃபிலிம்ஸும் இருக்கு, அதை பத்தி நம்ம அலசிடலாம். பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தனுஷோட டெபு டைரக்டோரியல் பாப்பாண்டி, நான் வந்து அவர் வந்து ஒரு ஏஸ் ஆக்டர், பக்காவா ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு மெச்சூரான ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபிலிம் டெலிவர் பண்ணியிருந்தாரு. அந்த விஷயத்துல கண்டிப்பா ஐ டிசர்வ்ஸ் அ பிளேஸ். இந்த வருஷத்துல த்ரில்லர் ஜானர் பத்தி பேசிட்டு இருந்தோம், அது வந்து ஸ்டார்ட் ஆனது ஐ திங்க் குற்றம் 23 நினைக்கிறேன். மனமாசம் வந்து நமக்கு வந்து படம் அப்படியே இருக்கு, அப்படி வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வாரத்துக்கு 4-5 படம் பாக்குறோம், நமக்குலாம் பயங்கர இதா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா குற்றம் 23 வந்து பயங்கர ரிலீஃப் இருந்தது. ஒரு வழியா ஒரு படம் ஒருபடியா வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி. அதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. அவள் சித்தார்த்தோட அவள் வந்து இந்த வருஷத்தை வந்து சவுண்ட்ஸ்கேப்பை யூஸ் பண்ணி ஒரு கதையை வந்து எப்படி சொல்ல முடியும், ஒரு நல்ல ஆடியோ விஷுவல் சென்ஸ் இருக்க ஒரு டீம் வந்து டெலிவர் பண்ண படம் தான் அவள்னு தாராளமாக. சேம் திங் வித் மேயாதமான். ஒரு என்ன சொல்றது, ஒரு லோவர் கிளாஸ் தான் அந்த அந்த ரொமான்டிக் அது ஆஃப் லைட்டாக வந்து நிறைய படங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி மியூசிக் லோக்கலாக அத்தன்டிக்காக இந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே என்ஜாயபுளாக ரொம்ப ஒரு கரண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுது. ரொம்ப அதை திருப்பாச்சி வேலாயுதம் வேதாளம் மாதிரி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி கேஷுவல். ஸ்டோரி வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி தான், அதோட ட்ரீட்மெண்ட்டாக வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது வந்து ஒரு நல்ல கனெக்டாக மியூசிக்லி வெரி வெரி ஸ்ட்ராங். அண்ட் ரொமான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரூட்டடாக இருந்தது. யூஸ்வலாக அர்பன் ரொமான்ஸ்லாம் இல்லாமல் அர்பன் ஏரியாலே வந்து சென்னையிலே இன்னொரு பக்கமாக சென்னையில் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே எப்படி அந்த ரொமான்ஸ் ட்ரீட் பண்ணுறாங்க. தங்கச்சிக்கும் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற ட்ராக் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். ஓர் அந்த ஹீரோ ஹீரோயின் ட்ராக் அது ரொம்ப. அண்ட் ஃபைனலி மாயவன் ஒரு சைஃபை படம் ங்கிறப்ப சிவிகுமார் டைரக்டர் டெபியூ நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா சம்டைம்ஸ் சைஃபை ரொம்ப புரியாமல் போயிடலாம், இதுவும் கொஞ்சம் யூ ஹேட் டு பே அட்டென்ஷன் டு த மூவி. சஞ்சீவ் கிஷன் ஆக்டிங் ஒரு நல்ல குவாலிட்டி த்ரில்லர் இயர். கிரிட்டிக்ஸ் எல்லாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் அந்த சைஃபைங்கிற எலமெண்ட் வந்து இன்னுமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு வேலை கொஞ்ச நாள் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்டர்நேட்னாலேனா எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்து பயங்கரமாக ஓடணும் அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர்ஸும் பெருசாக ஓட மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான படம் தான் மாயவனும். அது ஜான்ல திருப்பியும் அமேசான்ல விடுறாங்க, அப்ப மேபி இன்னும் லார்ஜர் ஆடியன்ஸ் கேன் சீ இட் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அருவி கூட வந்துச்சு, எவ்ரிபடி வாஸ் ரேவிங் அபௌட் அருவி. மாயவன் லைக் வாஸ் சார்ட் ஆஃப் லாஸ்ட். 2018லயும் இதே மாதிரி பல சூப்பர் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. பொங்கல்லேருந்தே ஆரம்பிக்க போகுது விருந்து. அதே மாதிரி போக போக சூப்பர் ஸ்டார் படம் வரப்போகுது, தலைப்படம் வரப்போகுது, தளபதி வர வரப்போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ட்ரீட் ஃபார் 2018 ஆல்சோ. ஸ்டே டியூன் கைஸ்.